வணக்கம், ஹலோ, வெல்கம் டு சரவண பவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு எளிமையான டிஃப்ரெண்ட்டான தோசை ரெசிபி பார்க்கலாம். தோசைன்னு சொன்னால் வேணவே வேணாம் சொல்கிறவங்க கூட 10 தோசை கூட சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் செம்மையாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், தோசை மாவு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற 2 தக்காளி, இஞ்சி பீஸ் கொஞ்சமாக எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சரில் ஆட் செஞ்சுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் செஞ்சுக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்க நான் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் செஞ்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ மாவில் உப்பு கொஞ்சம் கலந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை ஆட் செஞ்சுக்கலாம். ஹெமியான டொமேட்டோ தோசை ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் சிம்பிளாக ரெடி செஞ்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு டொமேட்டோ தோசை ரெசிபி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன், நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. ஹெமி அண்ட் டேஸ்டி தோசை நீங்கள் குயிக்காக சிம்பிளாக ரெடி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ தோசை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியை உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.